ஸ்ரீபதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வையகம் துயர் தீர்கவே, திருநெல்வேலி சீமையைச் சார்ந்த ஆஸ்திக பெருமக்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் பெரிய மன வருத்தம். தேரில் இறைவன் அனைவருக்கும் காட்சி தரக்கூடிய, திருவீதிகளில் வலம் வந்து காட்சி தரக்கூடிய தருணத்தில் தேரின் வடம் அருந்தது. எல்லோருக்கும் மனத்தில் கவலைகள், குழப்பம். நாட்டிற்கு நல்லதல்ல, ஊருக்கு நல்லதல்ல. ஊரு கூடி தேர் இழுப்பது என்பது சம்பிரதாயம். இந்த தேர் உற்சவம் என்கிறது, அந்த உற்சவம் வர்றதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அந்த கோவிலில், திருக்கோவிலில் பணியாற்றும் பணியாளர்கள் அந்தந்த பகுதி டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோங்கிற அளவுலையோ, அதில் தச்சர்கள், கார்பெண்டர்கள் சொல்கிறோமேவா, அவாவா பார்க்கல என்னென்ன பணிகள் உண்டோ அதெல்லாம் செம்மையாக செய்வார்கள். செம்மையாக செய்து இறை அருள் பெற்று அந்த தான் பெற்ற இறை அருளை மக்களுக்கும் பகிர்ந்து அளிப்பார்கள். இறைவன் பிரசன்னமாக சில ஆலயங்களில் ஏழாவது நாள், ஒன்பதாவது நாள் என்று ரதோத்சவம் நடைபெறும். பௌர்ணமியான இன்று காந்தி மதியம்பாள் நெல்லையப்பர் உடைய தேரோட்டத்தில் இன்று நடந்த நிகழ்ச்சி பக்தர்கள் அனைவருக்கும் மிகவும் பதட்டத்தையும் வேதனையையும் அளித்துள்ளது. இது என்ன ஆகும்னா, நாம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கக்கூடிய மனோபாவத்தை பொறுத்தது. மனிதர்களாகிய நாம் எப்பவுமே ஒரு சலன புத்தி, வீக்னஸ் சொல்கிறாலும் இல்லையோ, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல். ஏன்னா நம்மகிட்ட சித்த சுத்தி இல்லை, திருக்கரண சுத்தி இல்லை. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடக்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்கும். பய கிருதகா பயன் ஆசனகா, பயத்தை உண்டு பண்ணுவனும் அவனே, பயத்தை போக்குவனும் அவனே. நடந்தது நடந்துருத்து, அசம்பாவிதங்கள் ஊருக்கோ நாட்டுக்கோ என்ன தேசத்துக்கோ இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் முடிந்த அளவு நாளை காலை வரை பௌர்ணமி இருக்கிறது. பௌர்ணமி முழு நிலவு எல்லோரையும் பிரகாசத்தைப்படுத்தி எல்லோருடைய அறியாமை என்னும் இருளை நீக்கி பிரகாசப்படுத்தி அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்று ஆன்றோர்கள் சான்றோர்கள் பாடியுள்ளார்கள். அனைவரும் விளக்கேற்றி வைத்து அஞ்ஞான இருளை போக்கி நாளைய போது நல்ல போதாக விடிய வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உணர வேண்டும். சமுதாயத்தில் ஒரு விழா என்றால் எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. செப்பனிடுதல், பழுது பார்த்தல், புதுப்பித்தல் என்றாலும் உண்டு. இனிமேல் உள்ள காலங்களிலாவது நாம் மிகவும் விழிப்புணர்வாக பக்தர்கள், அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள், இப்போ இன்றைக்கி சொல்ல போனோம்னா வட்டேர் வடம், அந்த கயிறு, அது பல நூல் இலைகள் பிரிவுகள் சேர்ந்து வரும்போது ஒரு ஒற்றுமையை காண்புகிறது. அப்பேற்பட்ட எவ்வளவோ வெயிட் இருக்கக்கூடிய, டன்டன்னாக வெயிட் இருக்கக்கூடிய தேரை இந்த சாதாரண மெல்லிய கயிறால் பிணைக்கப்பட்ட வடம் இழுத்து வருகிறது. அதுபோல் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டம், மனப்போராட்டத்தையும் பக்தி என்ற கயிற்றில் இழுத்து நாம் நலம் பெற வேண்டும். அந்த மராமத்து என்று சொல்வார்கள், விழிப்புடன் இனிமேல் உள்ள காலங்களில் இது மாதிரி நடைபெறாத வண்ணம் இறைவன் எல்லோருக்கும் புத்தியை கொடுத்து அவரவர்களது கடமையை, அவரவர்களது பணியை செவ்வனே செய்து, என் கடன் பணி செய்வது கடப்பதே என்பது போல் நமது கடமை. அத்தனை பேருடைய கஷ்டத்துக்கு நாம் இன்னைக்கு அந்த பர்டிகுலர் பகுதியைச் சேர்ந்த பணியாளர்களுடைய ஒரு விழிப்பு உணர்வு
குறைந்ததன் தன்மையால் தான் இந்த அவதியை அது மேலும் நடைபெறாமல் இருந்து மக்கள் அனைவரும் தேரோட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் ஒற்றுமையுடன் எல்லோரும் ஐக்கியபத்தியம் எல்லோரும் நல்லது நினைக்க வேண்டும் எல்லோரும் நல்லது பேச வேண்டும் எல்லோரும் நல்லது செய்ய வேண்டும் என்று நமக்கு இன்றைய தினம் அனைவரும் அந்தந்த பிரதேசங்களில் திருநெல்வேலிக்காரா மட்டும்தல்ல அத்தனை பேருமே டெய்லியே நம்ம வந்து கார்த்தால சாயங்காலம் விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இன்றைக்கி விசேஷமாக பௌர்ணமி நாளில் விளக்கேற்றி வச்சு எல்லோருக்கும் எல்லா அருளும் கிடைக்கப்படி வேண்டும் பதற்றப்பட வேண்டாம் அசம்பாவிதங்கள் இந்த மாதிரியான ஒரு இதில் வரும் ஒரு சகுனம் சரியில்லை என்று சொல்லுவார்கள் அதற்கெல்லாம் வழி இல்லாமல் மேலும் மேலும் நமது சிந்தனைகளை நல்ல செயல்களை நல்லோர்களுடன் சேர்ந்து பரந்த மனப்பான்மையுடன் இறை வழிபாட்டில் ஈடுபடுவோமேயானால் இந்த வையகம் துயர்தீர்கவே என்ற பாடலுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து கொண்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மையாருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நம்மிடல் ஒற்றுமை உண்டு, ஒற்றுமையுடன் நாம் ஐக்கியபத்தியம் என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் ஆனந்தமாக இருக்குமாறு பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.